Taste the daily. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக ஒரு பிரதமர் மேட்டுப்பாளையத்திற்கு வருகை தரவுள்ளதால் குடும்பத்துடன் பிரதமரை காண மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் நீலகிரி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும், கோவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும், திருப்பூர் தொகுதியில் ஏ பி முருகானந்தமும், பொள்ளாச்சி தொகுதியில் வசந்தராஜ் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். இவர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மதியம் 1:30 கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு வருகை தர இருக்கிறார். இதற்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர் செல்லும் சாலையில் பரப்புரை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. மேலும் பொதுக்கூட்ட மேடை மற்றும் அரங்கில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மோப்ப நாய் சோதனையும் நடைபெறுகிறது. அப்போது பொதுக்கூட்ட மேடை மற்றும் மக்கள் அமரும் அரங்கை மத்திய இணையமைச்சரும், நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் நேரில் பார்வையிட்டார். சுதந்திரத்திற்கு பிறகு 75 பிறகு ஒரு பிரதமர் நம்மளுடைய மேட்டுப்பாளையம் பகுதிக்கு வருவது இதுதான் முதல் முறை. நீலகிரி பாராளுமன்றம், கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களும், எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் ஆதரித்து நம்மளுடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். Taste the daily.